ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சந்திரமுகி டூ படத்தோட ரிவ்யூ ஸோ இப்போ நம்ம தேர்ஸ்டே வியாழக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சந்திரமுகி ஒன்னையே வந்து திரும்பி அப்படியே எடுத்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் மெயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மகிமா நம்பியார் தான் ஸோ கிட்டத்தட்ட அதே கதையை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு பெரிய குடும்பம் இருக்குது அந்த பெரிய குடும்பத்துக்கு வந்து ஹெட்டு வந்து நம்ம ராதியா மேடம் தான் ஸோ அதை அது இல்லாமல் நம்மளுக்கு லக்ஷ்மி மேனன் இருக்காங்க சுஷ்டி நாங்க இருக்காங்க ஸோ இந்த இருந்து ஒருத்தவங்க போய் வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஸோ அப்போ அந்த குழந்தைங்க அவங்க வந்து இறந்ததுனால அந்த குழந்தைங்கள எடுத்து ராகவா லாரன்ஸ் வந்து வளர்க்குறாங்களாம் ஸோ அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு லாகுவார் ஆனன்ஸ் அந்த குடும்பத்துக்குள்ளே வராரு ஹீரோயின் பார்த்திங்கன்னா மகிமா நம்பியார் தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து எஃபெக்டிவாக சொல்கிற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பழைய படத்தை எடுத்து அப்படியே நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது மகிமா நம்பியோடய ரோல் வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டுக்கு வராங்க இதில் வந்து அவருக்கு பேராக நடிச்சிருக்காங்க அதுதான் இதில் வந்து சொல்லலாம் இப்போ ம இதை இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வடிவேலோட காமெடி சந்திரமுகி ஒன்றில் பார்த்தீங்கன்னா வடிவேலோட காமெடி வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின் பாட்டு ஸோ கங்கனா ரணாவத் வந்து இந்த படத்துக்கு நம்ம ஏற்கனவே அவங்க தலைவி நடித்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவங்க வந்து அவங்க பாட் பண்ணியிருக்காங்க பட் வந்து ஜோதிகா அளவுக்கு இல்லை ஜோதிகா வந்து அவங்க ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டாங்க அதே போல் இவர் ரெண்டு டியூவல் ரோலில் நடிக்கிறாரு இந்த ரோலுக்கு வந்து அவர் இன்னும் கொஞ்சம் அந்த ராஜாக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ட்ரெண்டியான ராஜா மாதிரி இருக்கார் அந்த காலத்துக்கான ராஜா மாதிரி இன்னும் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஓவரால் ரிவ்யூ ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம் பட் வந்து நிறைய பேர்த்தோட கருத்து என்னென்னா சந்திரமுகி டூ அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கவே வேணாம் சந்திரமுகி ஒன்னே வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க் செட்டை செட்டப் செட் பண்ணிடுச்சி அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஓவரால் ரிவ்யூ வந்து ரொம்ப சு சுமாரான ரிவ்யூ தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா கீரவாணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ஸோ ஒரு பாட்டு வந்து அந்த தெலுங்கு பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதை தவிர மற்ற பாட்டெல்லாம் வந்து சுமார் தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வீக்கெண்ட் இருக்குது நீங்களும் இந்த படம் உங்களுக்கு ஓகேனா போய் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ